ஈரோட்டிலிருந்து திருநெல்வேலி வரை சென்ற அதிவிரைவு ரயில் இன்று முதல் செங்கோட்டை வரை நீட்டிப்பு. ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு தினசரி ஈரோடு திருநெல்வேலி வண்டி எண் 168845 முன்பதிவு இல்லா அதிவிரைவு வண்டி இயக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு ரயில் நிலையத்தில் மதியம் 2 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மதுரை வழியாக திருநெல்வேலிக்கு 8:20 சென்றடைகிறது. பயணிகளின் கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த ரயில் சேவையை செங்கோட்டை வரை நீட்டித்துள்ளது. இந்த ரயில் சேவை நீட்டிப்பு விழா இன்று ஈரோடு ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு இந்த ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதியம் 2 மணிக்கு ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மதுரை திருநெல்வேலி தென்காசி வழியாக செங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு 11:10 சென்றடைகிறது. இதுவரை ஈரோட்டிலிருந்து கேரள மாநிலம் கொல்லம் மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில் பயணிகள் ஈரோடு, திருப்பூர், கோவை, பாலக்காடு, திருச்சூர், எறணாகுளம், கோட்டயம், கொல்லம் சென்றவர்கள் இனி நீட்டிப்பு செய்த இந்த ரயில் சேவையின் மூலம் செல்வதால் பயண நேரம் குறைகிறது. செங்கோட்டையிலிருந்து கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு இடையேயான பேருந்து சேவை அதிக அளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் செல்லும் ரயில்கள் எப்பொழுதும் அதிக அளவிலான கூட்டம் இருப்பதால் ஈரோட்டிலிருந்து செல்லும் பயணிகளுக்கு முன்பதிவு செய்து இருக்கைகள் கிடைப்பது அரிதாகவே உள்ளது. இன்று நீட்டிக்கப்பட்டுள்ள செங்கோட்டை வரையிலான முன்பதிவில்லா ரயில் சேவையின் மூலம் அவசர வேலை காரணமாக செல்லும் பயணிகளுக்கும் இருக்கைகள் கிடைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என பயணிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து ரயில் பயணிகள் கூறுகையில், இதுவரை ஈரோடிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் மாத்திரம்தான் இந்த ட்ரெயின் போயிட்டு இருந்ததுங்க. இன்னையிலிருந்து ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இந்த ட்ரெயின் போக போகுதுங்கிறது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இதுவரைக்கும் ஐயப்ப பக்தர்களாகட்டும் கேரளா வழியாக நாங்கள் செல்வதற்கு சிரமமாக இருந்தது. இப்பொழுது செங்கோட்டை வரை செல்வதன் காரணமாக எங்களுக்கு மிக எளிதாக நாங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, கோவில்களுக்கு போவதற்கு வசதியாக இருக்கும். இது மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் தான் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் வந்து ட்ரெயின் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேரளா போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கேரளாவுக்கு வேறு வழியாக போயிட்டுருக்க, கோயம்புத்தூர் வழியாக போயிட்டுருக்க ட்ரெயினில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களால் அந்த ட்ரெயினில் டிக்கெட்டே எடுக்க முடியறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் விட்டதுனால வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களுக்கு, பயணிகளாக எங்களுக்கு. இந்த ட்ரெயின் விட்டமைக்காக ரயில்வே துறைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக PC மூர்த்தி.